அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து வீட்டுல ஆஞ்சநேயர் படம் வந்து வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. இப்போ ஆஞ்சநேயர் வந்து கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதுல சில விதிமுறைகள் இருக்கு. இப்ப ஆஞ்சநேயர் வந்து சிறந்த ராமர் பக்தர். ரொம்பவுமே என்ன சொல்றது, அவர் வந்து ரொம்ப விசுவாசமா இருந்தவர். அதே மாதிரி சீதா தேவியை வந்து மீட்கறதுக்கு நிறைய உதவி செய்தவர் வந்து நம்ம ஆஞ்சநேயர் தான். அப்போ அந்த சீதா பிராட்டிங்கிறவங்க பெண் தான், கண்டிப்பாக தாயாரா நினைச்சு உதவி செஞ்ச ஆஞ்சநேயர் கண்டிப்பாக பெண்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாரு. அது பெண்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபடும் போது கண்டிப்பாக நிறைய நல்லது பண்ணுவாரு. நம்ம வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் படம் கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு அடிக்குள்ள இருக்கிற போட்டோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நல்லா ஐதீகமாக இருக்கணும். அதே மாதிரி பூஜையறை தனியாக இருக்கும் பட்சத்தில் ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம ஆஞ்சநேயரை வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மன உறுதி ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி நல்ல தைரியம் ஏற்படும் அவங்களுக்கு. கண்டிப்பாக பய உணர்வு, இது வரைக்கும் ரொம்ப நான் பயந்துட்டே இருந்தேன், எதுவுமே செய்யறதுக்கு பயந்துட்டே இருக்கிறேன், ஒரு வெளியே போக கூட எனக்கு தயக்கமாக இருக்குது. சில பெண்கள்லாம் ரொம்பவுமே வீட்டில் அரஸ்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்கள வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி பெண்கள் வந்து கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பய உணர்வு அவங்கள விட்டு படிப்படியாக போகும். கண்டிப்பாக மன உறுதி ரொம்ப பயங்கரமாக நல்ல மன உறுதி ஏற்படும். கும்பிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா மன உறுதி கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப நன்னடத்தை, நல்ல ஒழுக்கம், இந்த மாதிரி பெண்களுக்குரிய குணங்கள் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட சிறந்து விளங்கும். நல்ல ஒரு குணவதியாக இருக்கு, அதாவது நல்ல ஒரு பண்பு குணம் எல்லாமே பொருந்திய ஒரு பெண்ணாக மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக ஏற்படும். நல்ல புத்தி கூர்மை ஏற்பட்டு நல்ல அறிவு திறமை எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக ஏற்படும். பெண்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது இவ்வளவு சிறப்புகள் ஏற்படும். அதே மாதிரி தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் கும்பிடும்போது உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல தைரியம் ஏற்படும். நல்ல ஒரு ஒழுக்கம், அதாவது நல்ல ஒரு ஒழுக்கப்பாங்கான குடும்பமாக கண்டிப்பாக உருவாகும் ஆஞ்சநேயரை வைத்து வழிபாடு செய்யும்போது. இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனால இவ்வளவு பலன்கள் ஏற்படுது. இப்போ எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக நம்ம செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டில் படம் வச்சுருந்தீங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு ஒன்று வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். உங்களால் அப்படியும் ரொம்ப முடியல அப்படின்னா சும்மா வெத்தலை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். வெண்ணெய் கூட வச்சு, வெண்ணெயோட சர்க்கரை கலந்து வைத்து வழிபாடு செய்யலாம். கற்கண்டு கூட வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்தாலே ஆஞ்சநேயருக்கு ரொம்பவுமே உகந்ததாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.